கரும்பில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை. கரும்பு பயிர் பல எண்ணற்ற நோய்களால் தாக்கப்படுகின்றன. கரும்பு சாகுபடியில் 15-20% வரை நோய்களால் நஷ்டம் ஏற்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. கரும்பு பயிரில் நோயானது எண்ணற்ற நுண்ணுயிர்களான காளான், பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மற்றும் ஃபைட்டோபிளாஸ்மாக்களால் ஏற்படுகின்றது. காளானால் ஏற்படும் நோய்களில் ரெட் ராட், ஸ்மட், வில்ட் மற்றும் செட்ராட் ஆகியவை முக்கியமானவைகள். இவற்றைத் தவிர கணுக்கள் வளர்ச்சி குறைவு, தண்டு பலம் குன்றுதல், இலைப்புள்ளிகள் ஆகியவை குறிப்பிட்ட அளவு சேதத்தை உண்டாக்குபவை. கொலெட்ரோட்ரைக்கம் ஃபால்கெட்டம் என்னும் நுண்ணுயிரினால் கரும்பில் ஏற்படும் ரெட் ராட் நோய் மிக பயங்கரமானது. கரும்பு பயிரின் 3வது அல்லது 4வது இலை மஞ்சளாகி நுனியிலிருந்து மத்திய பகுதி வரை காய்ந்து போவதுதான் ரெட் ராட் நோயின் வெளிப்புற அடையாளங்களாகும். நோய் முற்றிய நிலையில் கரும்பின் தலைப்பகுதி காய்ந்து உலர்ந்து பயிர் அழிந்துவிடும். பாதிக்கப்பட்ட தண்டுகளை நெடுக்கு வசத்தில் வெட்டும்பொழுது உட்புற திசுக்களில் சிகப்பு நிறத்தில் மங்கலான திட்டுக்களோ அல்லது வெள்ளை நிற கிடைமட்ட புண்கள் பரவியது போன்ற திட்டுக்களோ அதில் காணப்படும். நோய் முற்றி வரும்பொழுது உட்புற தசைப்பகுதி நிறத்தில் கருத்து போவதுடன் நெடுக்கு வாட்டத்தில் சார் நிறைந்த பகுதியில் குழிகள் ஏற்படும். தொற்றுநோய் போல் நோய் ஏற்பட்ட பகுதியிலிருந்து ரெட்ராட் பரவுகிறது. 2வது கட்டத்தில் நோய் மழைக்காலத்தில் ஏற்படுகிறது. மழைநீர் தெளிப்பதாலும் அருகிலுள்ள இடங்களிலிருந்து தண்ணீர் பாசனம் நடைபெறுவதாலும் 2வது கட்டமாக நோய் தொற்றுகிறது. புதியதாக உயிர் வாழும் ரெட்ராட் நோய் கண்ட அழுகிய பகுதிகளும் இந்த நோய் பரவக்கூடிய மேலும் ஒரு காரணியாகும். ரெட்ராட் நோயை ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். நோய் தாக்கிய முதன்மை கட்டத்தில் உள்ள பயிர்களை நீக்குவதன் மூலம் குறிப்பிட்ட பகுதிகளை அந்நோய் இல்லாத பகுதியாக ஆக்கலாம். நோய் தாக்கியது தெரிந்த உடனேயே அந்த பயிரை உடனடியாக அழித்துவிட வேண்டும். நோயுள்ள பயிருடன் நல்ல பயிரை கணு மூலம் ஒட்டு போடுதலோ நடவு செய்தலோ தவிர்க்கப்பட வேண்டும். ரெட்ராட் நோய் தாக்கிய நிலத்தை மாற்று பயிராக நெல்லை விதைத்து சுழற்சி முறை ஏற்படுத்துவதன் மூலம் இன்னும் நிலத்தில் உள்ள நோய் தாக்கிய உயிருடன் உள்ள அழுகிய கரும்பு திசுக்களை அழிக்கலாம். ஸ்மட் என்பதும் கரும்பு சாகுபடியில் கணிசமான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காளானால் ஏற்படும் நோயாகும். அது ஒஸ்டிலகோ சைட்டாமினே என்னும் உயிரியால் ஏற்படுகிறது. அது தாக்கிய பயிரானது அதிகமான கிளைகளுடன் மெலிந்து ஒடுங்கிய இலைகளுடன் தனியாக தெரியும். தண்டின் முளைக்குறத்திலிருந்து சவுக்கு போன்ற நீண்ட இழைகள், வெள்ளி நிற மெல்லிய படலம் மூடிய கருப்பு நிறத்தில் வெளிப்படுவது இந்நோயின் அடையாளமாகும். அந்த வெள்ளிப்படலம் லட்சக்கணக்கில் ஸ்மட் காளானின் முளைக்கக்கூடிய விதைகளை வெளிப்படுத்தும். அவைகள் ஒரு மாவு போன்று காணப்படும். இந்நோய் தாக்கிய பயிர்கள் தனியாக தெளிவாக தெரியும். இது தாக்கிய பயிர்கள் சவுக்கு போன்ற மெல்லிய இழைகள் தோன்றுவதற்கு முன்பே சில அறிகுறிகளை காட்டும். ஸ்மட் நோய் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து முதன்மையாக பரவுவதுடன் 2வது கட்ட பரவல் காற்று மூலம் இந்நோயின் காளான் விதைகள் பரவுவதாலும் இந்த நோய் பரவுகிறது. இந்த நோயை விதைகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமும் ஸ்மட் தாக்கிய பயிரையும் நோய் தாக்கிய தண்டுகளை விலக்குவதன் மூலமும் சுலபமாக கட்டுப்படுத்தலாம். ஸ்மட் தாக்கிய வயல்களிலிருந்து செட் எனப்படும் முளைக்குருத்துக்களை 1% அடர்த்தியுள்ள காளான் நாசினே பேலெட்டான் கலந்த சுடுநீரில் 50°C கொதிநிலையில் 1 மணி நேரமோ அல்லது 52°C கொதிநிலையில் 1/2 மணி நேரமோ வைக்க வேண்டும். காளான் நாசினே கலந்த சுடுநீரினால் சுத்திகரிக்கப்பட்ட செட்களை ஆரோக்கியமான தோட்டக்கலை திட்டத்தில் உருவாக்கப்பட்ட விதைகளாக விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். வில்ட் எனப்படும் வதங்கல் நோய் கரும்பு பயிரில் செஃபாலோஸ்போரியம் சகாரி அல்லது ஃபியூசேரியம் மொனோலி ஃபார்மி மூலமாக உருவாகிறது. இந்த நோய் தாக்கிய கரும்பு பயிர் வதங்கி போவது தெளிவாக தெரியக்கூடியது. தலைப்பாகை இலைகள் மஞ்சளாக மாறி உயிர் சத்து இழந்து வாடி வதங்கி போய்விடும். கரும்பு தண்டை வெட்டி பார்த்தால் நோயின் ஆரம்ப கட்டத்தில் மங்கிய பழுப்பு நிற திட்டுக்களை காண முடியும். பின்னர் கரும்பு எடை குறைந்து உட்கூடாக சுருங்கிவிடும். நோய் தாக்கிய பகுதிகளில் இந்நோய் விதை முளைத்தலை குறைத்து தண்டுகளை காய வைத்து இறுதியில் பயிரானது வாடி வதங்கி போகுமாறு செய்துவிடும். பல சந்தர்ப்பங்களில் இந்நோயால் மொத்த சாகுபடியுமே பேரிழப்புக்குள்ளாகி விடுகின்றன. உயிரியல் மற்றும் செயற்கை முறைகளில் இந்த வதங்கல் நோயை முன்னதாகவே தடுக்க இயலும். வில்ட் காளான் மண்ணில் பரவ முடியாத உயிரினமாகும். மித வெப்ப மண்டல மண்பூச்சிகளான வெள்ளை கரையான், வேர் துளைப்பான், உருளை புழுக்கள் மற்றும் வண்டுகளான மேலி வண்டு, செதில் வண்டு, உயிரிகளான வேரழுகல் காளான் ஆகியவை தாவரத்தையும் வேர்மண்டலத்தையும் பலகீனப்படுத்தி வில்ட் நோய்க்கு வழிவகுக்கக்கூடியவைகள். ஆரோக்கியமான முளைக்குருத்துக்கள், பயிர் சுழற்சி மூலம் தானியம் பயிரிடுதல்,
மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை மண்ணில் பரவலாக இடுதல் போன்றவைகளின் மூலம் மண்ணில் வில்ட் உயிரிகள் பரவாமல் தடுத்து வில்ட் நோயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தலாம். கிராசி ஷூட் எனப்படும் புல்தண்டு நோய் தாவர உயிர் சத்து நோயாகும். இது இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பரவலாக காணப்படுகிறது. தாவரத்தின் ஆரம்ப பருவத்திலேயே இலைகள் குறுகி மெலிந்து நீண்டு பெயருக்கு ஏற்றாற்போல் புல் போன்று தோற்றமளிக்கும். அதுவே இந்நோயின் அறிகுறி. பச்சையம் இழப்பு ஏற்படுவதை முளைக்குருத்துக்களிலேயே பல அளவுகளில் காண முடியும். நோய்பட்ட முளைக்குருத்துக்கள் மூலமாக புல்தண்டு நோயானது முதல் கட்டமாக பரவுகிறது. கரும்பானது நோய் தொற்றிய பகுதிகளிலிருந்து பெறப்பட்டு பயிரிடப்படும் போது இந்த நோய் சாகுபடியில் பெருத்த நஷ்டத்தை விளைவிக்கிறது. முளைக்குருத்துக்களை 50 டிகிரி சூட்டில் நீராவி மூலமாக புகையேற்றல் செய்வதன் மூலம் இந்த கிராசி ஷூட் நோயை நீக்க முடியும். கிராசி ஷூட் நோய் தாக்கிய பயிர்களையும் தண்டுகளையும் களையெடுத்து அழிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். நோய் தாக்கிய தண்டுகளை மீண்டும் அந்த நிலத்திலேயே வளரவிடக்கூடாது. ரட்டோன் ஸ்டன்டிங் என்னும் கணுவை சிதைக்கும் நோயானது லைவ்சோனியா ஜைலி எனப்படும் ஜைலி என பாக்டீரியாக்களால் உருவாகிறது. கரும்பின் பல ரகங்களின் வளர்ச்சியை பெருமளவில் பாதிக்கும் நோயாக கணுச்சிதைவு நோய் கருதப்படுகிறது. தாக்கப்பட்ட கணுக்கள் வளர்ச்சியில் குறுகி போய் பயிர்கள் மெலிந்து கணுக்கள் குறுகி இலைகள் சோகையான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். தண்டு மேற்புறம் கணிசமான அளவில் குறுகியிருக்கும். அதை நடுக்கு வாட்டத்தில் பிளக்கும் பொழுது கணு பகுதியில் ஆரஞ்சு நிற புள்ளிகளாக பாக்டீரியாக்களை காண முடியும். ரட்டோன் ஸ்டன்டிங் நோயில் இது தெளிவாக தெரியும் அடையாளமாகும். தண்ணீர் தேங்கும் பொழுதும் வறட்சி நிலவும் காலங்களிலும் இந்த நோய் மிக கடுமையாக தாக்கும். இந்த நோயால் விளைச்சல் பெருமளவில் பாதிக்கும் ஆபத்தும் உண்டு. நோய் தொற்றிய முளைக்குருத்துக்கள் மூலமாக இந்த நோய் முதன்மையாக பரவுகிறது. நோயுள்ள கரும்பு சாறுபட்ட அறுவடை இயந்திரங்களாலும் இந்த நோய் பரவுகிறது. இந்த நோய் விதை முளைத்தலையும் சாகுபடியையும் மட்டுப்படுத்துகின்றது. கணு பயிர்கள்தான் விதைக்கப்பட்ட பயிரை விட அதிகமாக இந்நோயால் தாக்கப்படுகின்றன. கரும்பு வெட்டும் கத்திகளை 1% அடர்த்தியுள்ள லைசால் மூலமாக சுத்தம் செய்ய வேண்டும். 50 டிகிரி சூடுள்ள நீரில் 2 மணி நேரம் ஊற வைப்பதன் மூலமாக முளையில் தாக்கும் இந்த நோயை அழித்துவிடலாம். 3 கட்ட தோட்டக்கலை திட்டம் ரட்டோன் ஸ்டன்டிங் நோயை ஒழித்து வியாபார பயிர் ரகங்களின் திறனை அதிகரித்து நீட்டிக்க மேலும் ஒரு பயனுள்ள வழியாகும். செட் ராட், அதாவது முளையழுகல் அல்லது அன்னாசி பழ நோயானது முளைக்கும் விதைகளை தாக்கும் பொதுவான நோய். அது காளான் நுண்ணுயிரியான செரட்டோசிஸ்டிஸ் பெரடாக்ஸா என்பதால் வருகிறது. பயிரிடப்பட்ட 2வது 3வது வாரங்களில் முளைக்குருத்துக்களில் இந்நோயின் அறிகுறியை காணலாம். இந்த உயிரியானது வெட்டப்பட்ட வழியாக உள்புகுந்து ஊடுருவி சென்று கணு மத்தியிலுள்ள பேரன்கைமட்டஸ் திசுக்களை தாக்குகிறது. பாதிக்கப்பட்ட திசுகளில் முதலில் சிவந்த நிறம் அதிகரித்து பின்னர் அது கரும்பழுப்பு நிறமாக மாறிவிடும். முளைகளில் உள்ள காளான் பயிர் வேறுபிடிப்பதையும் தடை செய்துவிடும். பல சமயங்களில் மொட்டுவிடம் பருவதற்கு முன்பே முளைக்குருத்து அழிந்துவிடும். அழுகுவதற்கு முன்பு எத்தைல் அசிட்டேட் உற்பத்தியாவதால் பயிரிலிருந்து அன்னாசி பழ வாசனை பரவி இந்த வியாதி இருப்பதை நமக்கு அறிவித்துவிடும். கார்பன்டிசம் என்னும் காளான் நாசினி 0.05% அடர்த்தியுள்ளதை பயன்படுத்துவதன் மூலம் முளைக்குருத்துக்களில் இந்த அழுகல் நோயை கட்டுப்படுத்த இயலும். வியாதியற்ற விதைகள், தேவையான செயல்முறைகள், 3 கட்டமாக தோட்டக்கலை திட்டத்தின் உஷ்ண மருத்துவம் ஆகியவற்றின் மூலமாக ஒருங்கிணைந்த கரும்பு பயிர் நோய் தடுப்பை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும்.